டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை பிரச்சனைகள் இன்றி நடத்துவது குறித்து ஆலோசனை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் வலுவடைந்து வரும் காற்றழுத்தத்தால் 25 முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாகை மாவட்டத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேளாங்கண்ணியில் வழிநடுக பூக்கள் தூவி திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. எவ்வளவு சீட் எவ்வளவு என பேரம் பேசும் கூட்டணிதான் அதிமுக கூட்டணி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடல். கூட்டணி கூப்பிடுறப்பா, ஆனா ஒருத்தன் 200 கோடி கேட்கறான், 20 சீட் கேட்கறான், இப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்க கூட்டணி தான் நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணி. ஆனா நம்முடைய கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, அது எப்பவுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி. முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழா சென்னை வானகரத்தில் தொடங்கியது. புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவில் கலை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். ஜானகி எம்ஜிஆர் போல் கட்சியில் இருந்து பெருந்தன்மையாக ஒதுங்கிக் கொள்ள மனம் வரவில்லையா? ஓபிஎஸ் சசிகலாவை சுட்டிக்காட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. ஆட்சியை வைத்து சம்பாதித்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை வைத்து சம்பாதித்தவர்கள் இன்றைக்கு வந்து ஒதுங்காமல் இன்றைக்கு ஜானகி அம்மையார் அவர்களைப் போல ஒரு பெருந்தன்மையாக இல்லாதது என்பது ஒரு மிக மிக வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் மணிமண்டப திறப்பு விழாவில் வன்னியர் இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். அன்று சிஏ தேர்வுகள் நடத்துவது தமிழகத்தில் சர்ச்சையாக மாறியது. சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் மோதல். பொங்கல் அன்று சிஏ தேர்வுகள் நடத்தப்படும் விவகாரம் தமிழ் விரோதி பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டது போலும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத மது விற்பனை என புகார். குறித்த காலத்திற்கு முன்பே ஏராளமானோர் வரிசையில் நின்று காத்திருந்து வாங்கி சென்றனர். எப்படி நடந்துட்டு இருக்குதுங்க நீங்க சொல்லுங்க, மது விற்பனை எப்படி நடந்துட்டு சொல்லுங்க. போலீஸுக்கு தெரியுங்களா? போலீஸுக்கு தெரியுங்களான்னு சொல்லுங்க. பக்கத்துல எப்படி பிடிக்கிறீங்க? கையில எடுங்க, கையில எடுங்க பாட்டுல. தமிழகத்தில் அதிக நிதி வேண்டுமானால் கள்ளச்சாராயம் குடித்து இறக்க வேண்டும். யானை மிதித்து பலியான இருவருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். அவ்வளவுதான் கிடைக்கும், அதனால தமிழ்நாட்டில் அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும். இது இவ்வளவு கொடுமை. புதுக்கோட்டையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நபர் உயிரிழப்பு. போதை ஊசி செலுத்திய புகாரில் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து அடித்ததில் மரணம் என புகார்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தமிழகம் கர்நாடகம் இடையே போக்குவரத்து பாதிப்பு. மூங்கில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் இடையூறு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க செயலாளரை சட்டவிரோதமாக பணி நீக்கி பழிவாங்க துடிப்பதா? துணைவேந்தரின் அத்துமீறலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இரவு சிறுத்தை நடமாடியதாக வெளியான செய்தி. வதந்தியை நம்ப வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் வனத்துறையினர் பரப்புரை. சிறுத்தை நடமாட்டம் முழுவதும் வதந்தி, மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். மாளிகைமேடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டும். திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி அருகே புதுமண தம்பதி தற்கொலை. திருமணமான 3.5 மாதங்களில் தூக்கிட்டுக் கொண்டதால் போலீஸ் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தங்கும் விடுதிகளில் போலீசார் திடீர் ஆய்வு. போதைப்பொருள் புழக்கம் உள்ளதா என அதிகாலையில் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சூரிய உதயத்தை முழுமையாக காண முடியாவிட்டாலும் குதூகலம். சென்னை காசிமேடு மீன் சந்தைக்கு படையெடுத்த அசைவு பிரியர்கள். விடுமுறை நாள் என்பதால் வகை வகையாக மீன்களை வாங்கி சென்று மகிழ்ச்சி. காஷ்மீரின் சித்ரா பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனை. பயங்கரவாத சதி குறித்த ரகசிய தகவலின் பேரில் மூப்ப நாய் கொண்டு ஆய்வு. பீகாரில் துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கொள்ளை. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலானவற்றை அள்ளி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி ஏற்றுமதி கப்பலை சூழ்ந்து கொண்ட சூழலியல் ஆர்வலர்கள் காலநிலை மாற்றத்திற்கேற்ப அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோரி முற்றுகை. தென்கொரியாவில் கடற்கரையில் குழுமிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்க்க கோரிக்கை. பெருவில் பேருந்து மற்றும் வேன் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 7 பேர் பலி, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்காவின் கலிபோர்னியா அருகே கனமழையால் வெள்ளக்காடான குடியிருப்புகள், வீடுகள், வாகனங்கள் நீரில் மூழ்கியதால் மக்கள் கவலை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் இந்தியா. 400 ரன்களுக்கு மேல் முன்னிலை.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஷ்வால் சதம் அடித்து அசத்தல். சிக்ஸருடன் சதத்தை பூர்த்தி செய்து அதிரடி. பெர்த் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை மிரட்டிய ராகுல் ஜெய்ஸ்வால் ஜோடி முதல் விக்கெட்டிற்கு 201 ரன்கள் குவித்து அசத்தல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம், கடலில் நீராடி காத்திருந்த முருக வழிபாடு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 10வது நாளாக தொடரும் பக்தர்கள் கூட்டம், மகர விளக்கு பூஜைக்காக மாலை அணிந்து வந்து தரிசனம். ஞாயிற்றுக்கிழமையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் அம்மணியம்மன் கோபுர வாயிலிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து வேண்டுதல்.